எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் இப்போ ரீசெண்டாக ஒரு ஹவு டு ரெஸ்கியூன்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதில் உங்கள் ரெஸ்பான்ஸ் எல்லாமே நல்லா இருந்தது, உங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க, அப்புறம் சில பேர் சந்தேகங்கள்லாம் கேட்டிருந்தீங்க, அப்புறம் நீங்களும் ஒரு கருத்துக்கள் சொன்னீங்க. அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு மறுபடியும் நாங்கள் ஒரு ட்ராமேட்டிக்காக எப்படி காப்பாற்றணும் அப்படிங்கிறத சொல்கிறோம். ஆக்சுவலி இது வந்து காப்பாற்றுற மெத்தடில் இதுவும் ஒரு முறை, இப்படி தான் காப்பாற்றணும்னு நாங்கள் சொல்ல வரல, சரிங்களா? இது நிறைய முறை இருக்குது, அதுவும் நாங்கள் பண்ணி காட்ட போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ ஃபர்ஸ்ட் நான் மேலே செஞ்சு காட்டுறேன் எப்படி இருக்குன்ட்டு. ஆக்சுவலி இவர் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காரு அப்படின்னா, நான் நீச்சல் அடிச்சுட்டு போய் இவர் முன்னாடி போய் இப்படி பிடிக்கும், இப்படி பிடிச்சோம் அப்படின்னா என்ன செய்வேன், என்ன பிடிச்சி அமுக்குவேன். ஆ, அப்படி என்ன பிடிச்சி அமுக்கிடுவான், சரிங்களா? இப்படி போகக்கூடாது. அதுக்காக அவன் கொஞ்ச நேரம் முன்னாடி போய் பார்த்துட்டு அவன் கான்சியஸாக ஓரளவுக்கு டயர்டாக விட்டுட்டு, நல்லா ஓரளவுக்கு டயர்டாக விட்டுட்டு, அப்புறம் பின்னாடி முங்கி, உங்களுக்கு முங்கணிச்சல் தெரிஞ்சதுன்னா முங்கி போகலாம், இல்லை அப்படின்னா பின்னாடி கூடி போய் இந்த மாதிரி லாக் பண்ணணும். அவர் கான்சியஸாக இருந்தார்னா இந்த மாதிரி லாக் பண்ணிக்கணும் அவர். இப்படி இது ஒரு மெத்தடு. நீங்கள் நினைக்கலாம் இந்த மாதிரி அம்மா வைக்க தான் பிடிப்பீங்க அப்படின்னு சொல்லி காப்பாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுவீங்க. ஆக்சுவலி தான் உண்மை. இப்படி தான் இப்படி ஹேண்ட் லாக் பண்ணிவிட்டு இப்படி ஒரு காலை மட்டும் கையை வச்சு புஷ் பண்ணி வரணும், தலையை இப்படி பிடிச்சிக்கலாம். இது ஒரு மெத்தடு. அப்புறம் இந்த மாதிரி ஷோல்டரில் படுக்க போட்டு இந்த மாதிரி ஒரு கையிலையும் ரெண்டு காலாலையும் ஸ்விம் பண்ணி வர்றது, இது ஒரு மெத்தடு. இந்த ரெண்டு மெத்தடு இப்போ நாங்கள் தண்ணிக்குள்ளே எப்படின்னு சொல்லி செஞ்சு காட்ட போகிறோம். இப்போது ட்ராமாட்டிக்காக அங்கே ஒரு ஆள் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காரு, இங்கிருந்து ஒரு ஆள் காப்பாற்ற போகிறாரு. நான் ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷனாக சொல்கிறேன், அதுபடி பண்ணுவாங்க. இல்லை நான் அவங்க பண்ண பண்ணால் நானும் இன்ஸ்ட்ரக்ஷன் நான் சொல்கிறேன், ஓகேவா? அங்கே பாருங்கள், உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காரு. இப்போது காப்பாற்ற போகிறவங்க என்ன இன்ஸ்ட்ரக்ஷன்னா, இப்போ குதிக்கிறவங்களுக்கு இடம் எப்படி இருக்குது, அங்கே குண்டு இருக்கா குழி இருக்கா கல் இருக்கான்னு தெரியாது, அதுக்காக நீங்கள் சொற்கடிச்சிடக்கூடாது. எப்படி குதிக்கணும்னா, ஃப்ளாட்டாக தலையை மேலே வச்சுக்கிட்டு எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம மேலே ஜம்ப் பண்ண முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ தான் ஜம்ப் பண்ணணும். இல்லை இறங்கி போக முடிஞ்சால் இறங்கி போகிறது பெட்ரு. ஜம்ப் பண்ணுவார் பாருங்கள், சொற்கடிங்க மேலே வயத்தில் அடிவாங்க. இப்போ அவர் நல்லா டயர்டாக விட்டுட்டு பின்னாடி கூடி லாக் பண்ணணும். இப்போ வந்து அவர் டூ ஹேண்டில் லாக் பண்ணி ஸ்விம் பண்ணி வராரு, கை யூஸ் பண்ணுறது கிடையாது, வெறும் காலை மட்டும் யூஸ் பண்ணி. அவர் மேக்ஸிமம் ப்ரீத் எடுக்க விட்டாலே அவங்க வந்து ஃப்ரீ ஆயிடுவாங்க. இந்த மாதிரி மேலே தூக்கி காப்பாற்றிடணும், இது ஒரு மெத்தடு. இப்போ இன்னொரு முறையெல்லாம் காப்பாற்ற போகிறோம். அதாவது ஒரு கையில் ஸ்விம் பண்ணி ரெண்டு காலையில் ஸ்விம் பண்ணி ஒரு கையை மட்டும் லாக் பண்ணி அவரை சின்ன பக்கத்தில் பிடிச்சி அவரை ப்ரீத் பண்ண விட்டாலே அவர் வந்து ஃப்ரீ ஆயிடுவாங்க. பாருங்கள், ஒரு கையை வந்து ஒரு கைக்குள்ளே விட்டு லாக் பண்ணிட்டாரு, ஒரு கையாலையும் ரெண்டு காலாலையும் ஸ்விம் பண்ணி கரை கூட்டு வரணும். மேக்ஸிமம் தலையை வந்து மேலே வச்சு அவங்க ப்ரீத் எடுக்க விட்டாலே அவங்க வந்து ஃப்ரீ ஆயிடுவாங்க. ஓகே, இது ஒரு மெத்தடு. இப்போ வந்து உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்க ஒரு ஆள், நல்லா நீச்சல் தெரிஞ்ச ஒரு ஆள், எப்படி காப்பாற்றுன்னு தெரியாமல் போய் மாட்டிக்கிறாரு, என்ன நடக்குது அப்படிங்கிறத ஒரு ட்ராமேட்டிக்காக பண்ணி காட்டுறோம். பாருங்கள், உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காரு. அவர் நல்லா நீச்சல் தெரிஞ்ச ஒரு ஆள், நீச்சல் அடிச்சு போகிறாரு. நீங்கள் சொன்ன மாதிரியே தலைமுடியை பிடிச்சி தூக்கப்படலான்னு போகிற போகிறாரு. தலைமுடியை அப்போ பாருங்கள் எப்படி பிடிச்சி அமுக்குறாங்க பார்த்தீங்கன்னா, அவர் என்ன நினைப்பார்னா, ஏதோ ஒரு உயிர் ஏதோ ஒரு கட்டை வருது, மிதக்கூடிய ஒரு பொருள் வருதுன்னு நினச்சி உயிர் பரத்தில் அவரை போட்டு அமுக்கி ரெண்டு பேருமே இறக்கிறதுக்கான சான்ஸ் அதிகம். இந்த மாதிரி தான் நிறையா வீடியோஸ் பார்த்துருப்பீங்க, நிறைய நியூஸ் கேட்டிருப்பீங்க, காப்பாற்ற போனவரும் உயிரிழந்துட்டாங்க அப்படின்னு. இப்போ பார்த்துருப்பீங்க, உள்ள அமை ரெண்டு பேருமே உள்ளே அமுக்கி இறக்குறது. சப்போஸ் அப்படி நடக்குது, அதுலேருந்து எப்படி காப்பாற்றி வெளியே வர்றது அப்படிங்கிற பாருங்க. இப்போ நான் காப்பாற்ற போகிறேன், இவர் என்னை போட்டு அமுக்குறாரு, நான் என்ன பண்ணுறேங்கிற பாருங்க. ஸ்டார்ட் பண்ண மாதிரி நான் முடிவை பிடிச்சி தூக்க போகும்போது என்ன செய்வீங்க, என்னை போட்டு அடித்து அமைக்கி கட்டி பிடிச்சிருவாங்க. எப்படி இப்படி நல்லா இறுக்கி பிடிச்சி இப்படி அமைக்கிடுவாங்க. இப்படி இப்படி பிடிச்சி அமைக்கி நம்மளை அவங்க மேலே வர்றதை பார்ப்பாங்களே தவிர்த்து அவங்க உயிரை காப்பாற்ற வர்றாங்க அப்படிங்கிறது பார்க்கவே மாட்டாங்க. இப்போ பாருங்கள், பிடிச்சி அமுக்குங்க, அமுக்குறாரு. நான் என்ன செய்வேன், ஒன்றும் புஷ் பண்ணி பார்க்கணும், அப்படியும் விடல, புஷ் பண்ண முடியல, கையை லாக் ஆயிடுச்சு, புஷ் பண்ண முடியல அப்படின்னா உங்கள் கால் ஃப்ரீயாக தான் இருக்கும். முடிஞ்ச அளவு காலை வந்து எட்டி வச்சு அவங்கள எத்தி நம்ம பின்னாடி போயிடணும். பின்னாடி போய் அவங்கள புஷ் பண்ணி கீழே தள்ளுவீங்களோ இல்லை அவங்கள என்ன செய்வீங்களோ, ஆனால் புஷ் பண்ணி எத்தியோ பின்னாடியில் வந்துடணும். அப்புறம் நம்ம ரிலாக்ஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் அவரை காப்பாற்ற போகணும். அட்லீஸ்ட் அல்வேர் அப்படின்னா உங்களால் முடியல அப்படின்னா காப்பாற்றவே வேண்டாம். இதுதான் என்னோட சஜஷன். இப்போ தண்ணிக்குள்ளே அது எப்படின்னு பண்ணி காட்டுவாங்க. இப்போ பண்ணி காட்டுறோம். ஒரு உயிர் போராடிக்கிட்டு இருக்காப்புல நீச்சல் தெரிஞ்ச ஒரு ஆள் எப்படி காப்பாற்ற தெரியாமல் போய் காப்பாற்ற போகிறாங்க. அதே மாதிரி உள்ளே பிடிச்சி அமுக்குறாரு. இப்போ அதுலேருந்து எப்படி ரிலீஃப் ஆகி வரணும் அப்படிங்கிறது தான் இப்போ பார்க்க போகிறோம். இப்போ அமுக்கிட்டாங்க அப்படின்னா கை ஃப்ரீயாக இருந்தது அப்படின்னா புஷ் பண்ணணும். பாருங்கள், செஸ்ட்டில் வச்சு அவர் புஷ் பண்ணுவார். அம்மா புஷ் பண்ணி வெளியே வந்துட்டார்.
சப்போஸ் கையை வச்சு புஷ் பண்ண முடியல அப்படின்னா நெக்ஸ்ட் அடுத்து மறுபடியும் பிடிச்சி அமுக்கிட்டாரு. இப்போ லெக்கை வச்சு கையை வச்சு கை லாக் ஆயிடுச்சு, கையை வச்சு புஷ் பண்ண முடியல, கை லாக் ஆகிடுச்சு அப்படின்னா காலை வச்சு புஷ் பண்ணி ஏத்தி மேலே வந்துடுவாங்க. அந்த மாதிரி ஏத்திடணும் பாருங்க, சூப்பராக ஏற்றிட்டாப்புல எவ்வளோ முடியுமோ ஏற்றி கொஞ்சம் நீங்கள் ரிலாக்ஸ் ஆகிட்டு அப்புறம் போய் காப்பாற்றப்போங்க. முடிஞ்சளவுக்கு அவங்க கான்சியஸாக இருக்காங்க அப்படின்னா கொஞ்சம் டேஞ்சர் தான், கான்சியஸாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் டயர்டாக விட்டுட்டு அப்புறம் தான் நம்ம காப்பாற்ற போகணும். எனக்குமே இப்போ உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காரு. இப்போ வந்து மேலே யாருக்குமே நீச்சல் தெரியல அப்படின்னா என்ன செய்யணும்? இந்த மாதிரி மிளகக்கூடிய பொருள், இப்போ ஸ்விம்மிங் பூல் இருக்கிறதுனால இது பேர் லைஃப் பாய், இது 2.5 கிலோ வெயிட் இருக்கும். இது ஸ்விம்மிங் பூல் தான் இருக்கு, இல்லை மற்ற இடம் வெளியே வெளியே எங்கேயாவது ஆறு குளம் எதாவது இருக்குன்னா மரக்கட்டை இந்த மிளகக்கூடிய பொருள் ஏதாவது இருந்ததுன்னா போட்டு காப்பாத்துறதுக்கு சான்ஸ் இருக்கு. நீச்சல் தெரியல அப்படின்னா இப்படி ட்ரை பண்ணி பாருங்க.